வணக்கம். கிளம்பி கிளம்பு, பார்க்கணும், கிளம்பு. போ 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 விட்டு படிவை போ போ போ. இன்னைக்கு போட்ட ப்ரமோல இன்னைக்கு இல்லையா? போ போ, நாளைக்கு தான் போ போ போ. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ப்ராப்பர்ட்டி தூக்கி போடுறேன். அதை வந்து இன்னைக்கு ப்ரமோல வந்தவ இன்னைக்கு வரலையா அப்படியேப்பா, நாளைக்கு தான் வருவாளாப்பா. அந்த மாதிரி தான் ப்ரமோ இன்னைக்கு போட்டு நாளைக்கு போட போகிறாங்க அது ஃபுட்டேஜை. அது நாளைக்கு வந்து பார்க்கணும். என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்களா? வாட் ஆர் ஸ்ட்ராட்டஜி! ரொம்ப புதிய ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது, ரொம்ப அருமையான அரிதான. பழைய பட்டு போடுறாங்க, பழைய பட்டு பாவாடிங்க, அது மாதிரி ரொம்ப அரிதான ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணிட்டாங்க. இது எங்களை மட்டும் கேட்குறீங்களே, நல்லா திட்டுங்க. ஏன்னா டைட்டிலுக்கு உள்ளே இருக்க கண்டென்ட் சம்மந்தமே இல்லைன்னு கேட்குறீங்களே, அங்கே கேட்பீங்களா? அங்கே கேட்க முடியலன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் அங்கே இங்கே கேளுங்க, எங்களை இல்லை அங்கே கேளுங்க. யாரை கேட்கணுமோ அங்கே கேளுங்க, கீழே கமெண்ட் பாக்ஸில். ஓகே ஓகே. அந்த பிக் பாஸ் சீசன் 2 தமிழ் டே 67 என்ன பார்க்க போகிறோம். பட் எடுத்தோன்னு என்ன பார்த்தீங்கன்னா, வந்து நேற்று ஃபுட்டேஜ் கொஞ்சம் பெண்டிங் தான், பெண்டிங் இருக்கும் இல்லையா? அந்த பெண்டிங் தான் இன்றைக்கி ஆரம்பித்தாங்க. ஆரம்பிச்சுன்னா வந்து யாசிக்கா இருக்காங்கல்ல, அவங்க வந்து மகத்துக்கு ஸ்ட்ராட்டஜி ஒரு மாதிரி சொல்லித்தராங்க. இப்படி தான் இருந்தால் இப்படி தான் இருக்கும், இப்படிலாம் பண்ணால் நீ கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற சொல்லித்தராங்க. கேட்குற ஜென்மமா அப்படி போயிட்டே தானே இருக்கு. அது மாதிரி தான் இந்த மருதமில்ல வடிவேல் ஒரு சொல்லியிருப்பார் இல்லையா, பாவி மக இவன் சும்மா இருந்தாலும் இவன் சும்மா இருக்க மாட்டேங்கிறாரு, போகிற எல்லாம் தொடர்ந்து தொடர்ந்து வரல. அந்த மாதிரி தான் இப்போ சும்மா இருந்தாலுமே வந்து கொஞ்சம் அப்படியே ட்ரிகர் பண்ணுறாங்களாம். அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டே இருந்தாங்க. மோமோம் டாடி வந்து பேசியிருந்தாங்க. பேசியிருந்தப்போ வந்து மோமோவே சொன்னாங்க, ஜனனி இது மேலே வந்து டிஷ்யூ கிழிச்சு போடுங்க. ஸ்ட்ராட்டஜி, மோமோட ஸ்ட்ராட்டஜி. உடனே அவங்களுக்கு சொல்லிட்டு என்ன அங்கே வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி டிஷ்யூ அபிஷேகம், அந்த பேப்பர் அபிஷேகம் பண்ணாங்க. பேப்பர் அபிஷேகம் பண்ணதுக்கு ஒரு மாதிரி என்னாச்சுன்னா, வந்து ஒரு மாதிரி பிளான் பண்ணி ஏதோ மகத்து பிளான் பண்ணார், வேலைக்கே ஆகல. ஏய், கடுப்பேறவங்க தான் உட்காந்துருக்காங்க, அவங்கள பண்ண வேண்டியதாக ரெண்டு நாள் அவங்களாம் பண்ணிட்டுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு அவங்களே பண்ணிட்டு தான் அவங்களே கடுப்பாக போகிறாங்க. என்ன ஸ்ட்ராட்டஜியோ அது? அந்த ஷாம்பு பண்ணுறது இருக்கு, அதை எடுத்து ஐஸ்வர்யம்மாவில் தெளிச்சார். அவரே நினச்சிருப்பார், ஓகே ஐஸ்வர்யம்மா குளிப்பாட்டிடுவோம், அந்த மாதிரி நினச்சிருப்பார். வேலைக்கு அவ்வளோ யாஸ்கா எனக்கு கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஷேப் எடுத்து இவங்களும் மல்லிக்கிறாங்க. என்னமோ அந்த முல்தானி மட்டி அப்புறமா ரப்பிக்கிறாங்க. அப்புறமே வந்து அந்த கேம் ஸ்ட்ராட்டஜி என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகத்து பிளான் பண்ணாரு, எல்லாம் முக்கிய தான் இருந்துச்சு. ஒரு மாதிரி பிளான் பண்ணிருந்தாரு, ஒன்றுமே வந்து வேலைக்கு வர மாதிரி தெரியல. அப்புறம் மகளிருந்து மகளை தண்ணி எடுத்துகிட்டு வந்து யாஷிகா மேலே ஊற்றிட்டாங்க. சார், பார்க்குறதுக்கு யாஷிகா வந்து பயங்கர கோபமாக இருந்தாங்க. அவங்க கோபத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணு விழிச்சோன்னு அந்த கண்ணாத்தால் படத்தில் வந்து கண்ணு போய் இதோ இல்லையா, அந்த மாதிரி ஆகி உண்மையே ஆகல. ஓகே, அப்புறம் வந்து பாங் அப்படின்னு பஜர் அமைச்சாங்க. அந்த மேனட் வைக்கணும் இல்லையா, அது ஹீரோ டீம் இருக்காங்களே, வில்லன் டீம் எதிர்த்து போய் அந்த மேனட் வைக்கணும். அவங்களும் இந்த மலக்கம் போல தான் அந்த பலாபலத்தை ஈபிக்கிற மாதிரி வந்து ஒன்னா போய் முட்டிக்கிட்டாங்க, எல்லாம் முட்டி சாகுனா அப்படின்னு சொல்லிட்டு பஜர் அமைச்சர் பிக் பாஸே அமைச்சு விட்டாரு. அவங்களும் மேனட்டோ ட்ரை பண்ணாங்க. அப்புறம் ரித்திகா வந்து யாசிகா பிடிச்சி ஒரே இழுதான், அப்படி இழுத்து 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 பார்த்தாங்க. இருந்தாலும் மேனட் வச்சுட்டாங்க. அப்புறம் வந்து முடிஞ்சு, அந்த மேனட் வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு முடிஞ்சு. அப்புறம் வந்து மோமோ வந்து பாருங்க பிக் பாஸ் கையில் ரத்த வருதுன்னு சொல்லிட்டு கேமராட்ட காமிச்சாங்க. யார் வழக்கமான மகத்தா இருக்க பண்ணாராமா வந்து காமிச்சாங்க. மோமோ வந்து காமிச்சாங்க. காமிச்சு முடிச்சதுக்கப்புறமா வந்து அந்த லைட் ஆன் ஆயிடுச்சு, அந்த பச்சை கலர் ஆன் ஆச்சு. மொத்தமாக 4 ஆணையாக இருந்துச்சு, ஒன்று மட்டும் ஆன் ஆகிற, அதோட வந்து டாஸ்க் நிறுத்திட்டாங்க. அப்புறம் ஓகே. அப்புறம் வந்து இப்போ லைட்லாம் ஆன் ஆகி ஒரு மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து ஐஸ்வர்யா ஜெஸி கேரக்டர் தான் ஐஸ்வர்யானா, ஆனால் எனக்கு வந்து லொடுக்கு பாண்டி மாதிரி பண்ணாங்க. அந்த நந்தா படத்தில் மறுமை இருக்கு மயங்கி விடாதே திறமை இருக்கேன் கோவிந்தா அப்படிலாம் பார்க்கல, அந்த மாதிரி இப்படியே வந்தாங்க ஐஸ்வர்யா. எனக்கு கிண்டல் பண்ணல, பார்க்கறதுக்கு நல்ல காமெடியாக இருந்துச்சு, ஜோவியலாக இருந்துச்சு. ஆனால் கால் வலி தான், அது ஒத்துக்கிறோம். இருந்தாலும் சொல்லணும்னு தோணுச்சு, ஒரு மாதிரி ஷோவோட இதான ஒரு ஃபார்முலா இல்லையா, அப்படியே சொல்லி சொல்லிட்டேன். அப்புறம் வந்து ஒரு மாதிரி நல்லா போயிட்டு இருந்துச்சு, இடையில ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ பிக் பாஸ் வாய்ஸ் வந்து யாரோ பிக் பாஸ் கத்துனாங்க, பிக் பாஸ் கத்துறாரு. பிக் பாஸ் வந்து இந்த டாஸ்க் வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நிறுத்தி வச்சார் பிக் பாஸ். இப்பயாவது புரிஞ்சிருக்க வேணாமா, கொஞ்சமாக ஏதோ யோசிக்க வேணாமா, ஒன்று பண்ணிங்களே அது உங்களுக்கே திருப்பி வரும், நீ விதைத்த விலையெல்லாம் உனக்கே திருப்பி வரும் அப்படின்னு தெரியாதா? அதுக்கு அதை பற்றி யாருமே யோசிக்க, உடனே போய் ட்ரெஸ்ஸேஜ் பண்ண சொன்னாங்க, ட்ரெஸ்ஸேஜ் பண்ணிட்டாங்க. அப்புறம் உள்ளே வந்து ஐஸ்வர்யா படுத்திருந்தாங்க, இது கால் வலி பிரச்சனை இல்லையா, ஐஸ்வர்யா வந்து பெட்ஷீட் போட்டு படுத்திருந்தாங்க. அதை பார்க்குறப்ப எனக்கு தோணுச்சு, சர்வாதிகாரிக்கே சாத்து குடி ஜூஸ் குடித்து ஹாஸ்பிட்டலில் படுக்கிற மாதிரி படுக்க வச்சிட்டீங்களா? அப்படிலாம் இல்லை, அது மாதிரி வருத்தமெல்லாம் இல்லை, ஜாலியாக தான் இருச்சு பார்க்குறதுக்கு. அவர் வந்து ஜனனி வில்லன் டாஸ் சொன்னோன்னு நேற்றுல வந்து ட்ரெஸ்ஸை கழிச்சு போயிட்டாங்க இல்லையா, அந்த ட்ரெஸ் வந்து இவங்களே மடித்து வச்சுருந்தாங்க. இதை பார்க்குறப்ப வந்து இந்த கலைகளில் மடகசையா நீ அதே ரெண்டு மூட்டி வந்து அங்கே வச்சுரு, குடலில் வச்சுரு, நீ குடோன் இருக்கிறத மறுபடி கொண்டு வந்து இங்கேயே வச்சுரு அப்படிங்கிற மாதிரி தான். அவங்க கழிச்சு போட ட்ரெஸ்ஸை அவங்களே வந்து கழிச்சிட்டு இருந்தாங்க கழிச்சு வச்ச ட்ரெஸ்ஸை அவங்களே போட்டு மடிச்சுட்டு இருந்தாங்க. பருத்தி மட்டும் பேசாமல் குடோன்லேயே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் இதுதான் புரிஞ்சுது, இவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை ஆகுது தெரியல, அதான் எதை கொடுத்து விட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ஜாலியாக இருந்துச்சு பார்த்துக்கு. ஸோ எப்படிலாம் வந்து சம்பளம் கொடுத்து அந்த வேலை வாங்கிட்டார் இல்லை, பிக் பாஸ் கொடுத்த சம்பளத்துக்கு கெட்ட வகையில் தெரியாமல் வேலை வாங்கிட்டார். வேலை வாங்கினதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன
ஒரு மாதிரி கோபம் சொல்லலாம். பாலாஜினா ரித்விகா அவங்கள பேசியிருந்தாங்க, அது மகத் எப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாலாஜினா ஆல்ரெடி மகத் இந்த டாஸ்க்னு வந்துட்டு வேறு மாதிரி மாறுறாரு அப்படின்னு நினச்சி பாலாஜி ரொம்ப கோவப்பட்டு டேனியும் அந்த பாயிண்ட்லேருந்து கோவப்பட்டாரு. கோவப்பட்டதுக்கப்புறமா அந்த மூமு என்ன சொன்னால் வந்து விடுங்க எல்லாரையும் வந்து ஆண்டவர் பார்த்துட்ருக்கார் அப்படிங்கிற மாதிரி மூமு அவங்க வழியில் கோவப்படல சாந்தமாக சொன்னாங்க. விடுங்க அன்பாக சொன்னாங்க, விடுங்க அதெல்லாம் சால்வ் பண்ணிடலாம். அப்புறம் வந்து மகத்தும் யாசிகா வந்து டேபிளில் சாப்பிட்டுருந்தாங்க, டைனிங் டேபிளுக்கும் சாப்பிட்டுருந்தாங்க. மகத் சாப்பிட்டுருந்தாரு, யாசிகா பேசிகிட்டு இருந்தாங்க. அதில் என்ன வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், நாங்கள் வந்து பிக் பாஸ் எடிட்டர் கொடுத்துக்கிறோம், இந்த மாதிரி சாப்பிடும்போது யாராவது பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அந்த ஆடியோ மக்கே கட் பண்ணிடும், அந்த சாப்பிட்றவங்க ஆடியோ மக்கே கட் பண்ணிடும், அப்போ தான் வந்து இன்னொருத்தர் பேசுறது வந்து எங்களுக்கு கேட்கும் அப்படின்னு வந்து எங்கள் எடிட்டர் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காரு பிக் பாஸ் எடிட்டருக்கு. ஓகே, இதை நாங்கள் பதிவு பண்ணிருக்கேன், ஏன்னா வந்து நடந்தது அப்படி தான் இருந்துச்சு, ரொம்ப புரிதலியா இப்போ இருக்கு. இந்த அப்பளம் தான் கடிச்சிக்கலாம், கரெக்ட் பிறகு. அப்புறம் மறுபடியும் யாசிகா பேச ஆகிப்பாங்க, கச்சப்பச்சு அப்படிதான் கேட்டுச்சு. அந்த வடிவேல் அரிசியை போட்டு பண்ணிக்கிறோம் அது, அந்த மாதிரி தான் எனக்கு கேட்டுச்சு. ஒன்றுமே புரியல, உங்களுக்கு பிடிச்சா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கேன், இல்லை இதே மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கேன். ஓகே, அப்புறம் வந்து டே 67 ஆரம்பிச்சு, ஜித்து ஜில்லாடி மிட்டாய் விளையாடும் தெரியோட பாட்டு போட்டு எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. எல்லாம் வழக்கமாக காமிப்பாங்க, நாலு பேர் தான் ஆடிட்டு இருந்தாங்க. எக்ஸ்ட்ரா வந்து மகத்து ஆடாட்டாரு, அதுவும் சேர்த்து நாலு பேருமே ஐஸ்வர்யாக்கு ஆள் அவ்வளோ. ஓகே, அந்த பாட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்து அப்படியே திரும்பிச்சு, நீ விதைத்த விதையெல்லாம் சொல்லிட்டு இந்த ரோல் ரிவர்ஸில் திரும்பிச்சு. இப்போ ஹீரோவாக இருந்தவங்கள வில்லனாகவும், வில்லனாக இருந்தவங்களே ஹீரோவாகும் அப்படி அந்த ரிவர்ஸை மாறிச்சு. அப்புறம் அந்த பாம் வச்சுருந்தாங்க, அந்த பாம் வந்து ஹீரோக்கள் டீம் வந்து டிஃப்யூஸ் பண்ணும், அதாவது கொடுத்துருக்க அந்த பொருளை வச்சு குத்தி டிஃப்யூஸ் பண்ணும், அதான் இன்னைக்கு ஒரு டாஸ்க்கு. இன்னைக்கு வில்லன்களுக்கு கொடுத்த காஸ்ட்யூமும் சரி கெட்டப்பும் சரி பங்கமாக இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு, பயங்கர காமெடியாக இருந்துச்சு. ஆனால் ஒருத்தங்க தவிர, எனக்கு ரெண்டு பேர் தவிர, இல்லை மூணு பேர் தவிர ஒருத்தர் மட்டும் எனக்கு காமெடியாக இருந்துச்சு. எப்படி அந்த பாம பற்றி பேசிட்டு இருக்கும்போது ஜனனிக்கு படப்படுச்சு, பாமா ஒன்றும் இல்லைம்மா பாம வச்சிருக்காங்கிறாமே அந்த போல. ஜனனி வந்து ஹார்ட் அட்டாக் மாதிரி ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அப்புறம் வந்து அந்த பாம ஜூம் பண்ணி காமிச்சாங்க, என்ன பாம் வரல நான் பார்த்துட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா அந்த முருங்கா இருக்குல்ல, ஒரு 7-8 முருங்காய் ஒன்றா ஒரே ஷேப்பில் கட் பண்ணி அதுக்குள்ளே ஒரு டிஸ்பிளே கிளாக செட் பண்ணிட்டு வந்து ஒரு பாமுன்னு வச்சுட்டாங்க. அது பாமுன்னு வச்சுங்க, ஓகே முன்னப்பட்ட படம் பார்த்து இந்த பாஷா படம் பார்த்தா தெரிஞ்சிருக்கும், அந்த உன்னைப்பொல் ஒருவன் படம் பார்த்தா தெரிஞ்சிருக்கும், அந்த பாம் டைமிங் எப்படி போகணும்னு தெரிஞ்சிருக்கும். ஏங்க நார்மலாக பார்க்குறேன், எனக்கே தெரிஞ்சாங்க பாம் வந்து ரிவர்ஸில் தான் போகணும், 12, 11, 10, 9, 8, 7 அப்படி தான் நடிக்கும். இது எப்படி டைம் பார்ப்போம்ல, 2, 12, 2, 14, 2, 16 அப்படி போகுது பாம், இது என்ன பண்ணுறது வாங்க. அப்புறம் வந்து இந்த டாஸ்க் ஆரம்பித்தோம், வந்து போன டாஸ்க் வந்து வில்லன்கெலாம் வந்து ஹீரோக்கள் ஒரு மாதிரி பண்ணாங்க இல்லையா, இது வந்து நம்ம அப்படி பண்ண வேணாம், நம்ம வில்லன்களாக இருக்கும் அவங்க படத்தை நம்ம பண்ண வேணாம், அந்த முட்டாள்தனம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலாஜியும் டேனி பேசியிருந்தாங்க. அவங்க இதுலேருந்து டேனி வந்து பிக் பாஸை தோக்குறது முக்கியம் இல்லை, வாழ்க்கையில் ஜெயிக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்புறம் வந்து மனுஷனுக்கு தன்மை முக்கியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னார், பாலாஜினை ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடு, ஆட்ரா ஊ இது வார்த்தை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பாலாஜினை நல்லா என்ஜாய் ஆகிட்டாரு. ஓகே, அப்புறமா வந்து டாஸ்க் ஆரம்பிச்சு வந்து யாசிகா வந்து எக்ஸ்பெரிமெண்ட் இருந்தாங்க, இது பாருங்க பாம் இங்கே வச்சுருக்காங்க, கரெக்டான டைமில் வந்து நம்ம வந்து வெடிக்க வச்சிடணும், இல்லைன்னா வந்து நம்ம ஒரு மாதிரி ஆகிரும், மான கேடு ஒரு மாதிரிலாம் பாட்டு அந்த பாம் அங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, கரெக்டாக நம்ம போய் டார்கெட் நீ அங்கே போ அப்படிமா எக்ஸ்பெரிமெண்ட் இருந்தாங்க. எதுக்கு எல்லோரும் பாம் பார்த்துருக்காங்க, எங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க பார்த்துருக்காங்க, இவங்க கூட தனியாக அங்கேயும் பார்த்தது நோட் பண்ணி சொல்கிறாங்களாமா யாசிகா, அந்த மாதிரி புரிய வைக்கிறாங்க எல்லாத்துக்கும். அந்த மாதிரி வந்து யாசிகா வந்து எக்ஸ்பெரிமெண்ட் இருந்தாங்க. எக்ஸ்பெரிமெண்ட் அதுக்கப்புறமா வந்து ஆரம்பிச்சு வில்லன்களோட வேலை ஆரம்பிச்சுது. அப்போ என்ன பண்ணாங்கன்னா வந்து இந்த பாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த பாம்பை டிஃபியூஸ் பண்ணுறதுக்கு அது ஒரு பாம் மாதிரி தான் ஒரு கீ, அது ஒரு கீ கொடுத்து வந்தால் அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கணும், அது வந்து திருடிடும் அப்படி முதல்ல பிளான் போட்டாங்க. அதுக்கப்புறம் ஆரம்பித்தாங்க, ஒவ்வொருத்தர் வேலையாக ஆரம்பித்தாங்க, அங்கே பண்ணதெல்லாம் அப்படியே இங்கே திரும்பிச்சு. ஃபர்ஸ்ட் டைம் என் வாழ்க்கையில் இந்த காரக்குழம்பு ஷாம்பு கேள்விப்பட்டேன், நல்ல ஒரு ஷைனிங்காக மஞ்சள் கலரில் மஞ்சள் மஞ்சள் இருந்துச்சு காரக்குழம்பு ஷாம்பு, நல்லா இருந்துச்சு. டெய்லி நானும் போட்டு குளிக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன், ஆனால் சத்தியமே வேணாங்க எதிர்பார்க்கவே இல்லை. ரித்திக்காக ஆரம்பித்தாங்க, ஜனனிக்கு ஆரம்பித்தாங்க, சென்ட்ராய் என்ன பண்ணதாங்க கொடுமையாக இருந்துச்சு. இது மட்டும் அந்த மனுஷன் இருந்து பார்த்துருந்தாரு, ஒரிஜினலாக பண்ண மனுஷன் இருந்து பார்த்துருந்தாருன்னா நல்ல வேலை போயிட்டார், அது மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா வேட்டியை உருவி விக்க அவுத்து ஏய் டோரா பிஜி டோரா அந்த மாதிரிலாம் ஐஸ்வர்யாவும் யாசிகாவும் ஜாலியாக ஆடிட்டு இருந்தாங்க. ஓகே, அப்புறம் நான் வந்து இன்னைக்கு பிரியாமணி கேட்ட போட்டிருக்காங்க இல்லையா, ரித்திகா முத்தழகை கேட்ட போட்டிருக்காங்களே, அவங்க உண்மையாகவே முத்தழகு மாதிரி ஆக்கிட்டாங்க. எஸ் வீரா வலி கீதேடா அந்த மாதிரி தான் அதுக்கு கீழே திருட வந்தாங்க. யாசிகாவும் ஐஸ்வர்யம் படாத பாடுபடுத்துறாங்க முத்தழகை, எனக்கு உண்மையாக பருத்தியான கிளைமேக்ஸே ஞாபகத்துக்கு போச்சு. அப்புறம் வந்து டேனி ஜென்யூனாக வந்துட்டு நான் தான் தொட முடியாது நீங்களே எடுத்துக்கிடுன்னு சொல்லிட்டு கீ எடுத்து வந்து வெளியே தூக்கி விட்டார். டேனி வந்து நாளாக பால் தான் த்ரோ போட்டு விளையாடுவோம் அது மாதிரி வெளியே தூக்கி போட்டார். இதில் என்ன ஹைலைட்னா வந்து வெளியே போய் தனியாக ஒரு கேமரா வச்சு பிக் பாஸ் ஷூட் பண்ணிக்காங்க அந்த பாமா மட்டும், அதை நான் எப்படி கண்டுபிடிச்சேன், நான் வந்து வேப்பமரத்து கிளை வந்து அப்படி இருந்துச்சு, சப்போஸ் அப்படி இருந்துச்சு இப்படி கேமரா ஃபிக்ஸ் பண்ணிருக்கணும், எங்கள் தனியாக எடுத்து போனாலும் வேப்பமரத்து கிளை அப்படி இருந்துச்சு, பாம் அப்படி இருந்துச்சு, எப்படி ஐயா அறிவு ஏழாம் அறிவு சொல்லிச்சு எனக்கு. ஓகே, அப்புறம் வந்து நம்ம ராஜா படம் இருக்காங்க இல்லையா, மோமோ வந்து சொன்னாங்க ஒரு விஷயம் நினைக்கிட்டேன், என்னென்னு இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க, யாரெல்லாம் டார்கெட் பண்ணலாம் அப்படி பேசிகிட்டு இருந்தாங்க, சென்ட்ராயன் சொன்னாங்க, சென்ட்ராயன் விடுங்க அவர் கொஞ்சம் லைட்டாக வீக்காக இருக்காரு,
நீ ஸ்ட்ராங்காக இருக்கிறது பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு மகத்தை பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ராஜாமதா சொல்லிட்டாங்க, அதாவது மோமோ சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறமா வந்து பஜர் அடிச்சிட்டாங்க பயங்கரம். நேற்று மாதிரி தான் இன்றைக்கும் இது வரைக்கும் இருந்த மாதிரி தான் இப்பயும் மகத்து இருக்காரு. ஏன்னா வந்து அந்த பாம்பு வைக்க போகிறவங்களுக்கு தடுக்கிறதுக்கு யாச்சிக்கா நின்றுருக்காங்க. நார்மலாக தள்ளி உள்ள ஏதோ ஒன்று பண்ணால் பிடிச்சா அப்படியே ஏதோ புள்ளுக்கட்டை தூக்கி போகிற மாதிரி அந்த பொண்ணை தூக்கி போட்டார். அந்த பொண்ணு மறுபடியும் வந்து பொங்கு பொங்கு குத்தும் பார்த்தா அதுவும் இழுத்து விடுது பிடிச்சி, என்ன இதுன்னு தெரில. அப்புறம் வந்து கிளாஸ் போயிட்டு இருந்துச்சு, அது வச்சுட்டாங்க கரெக்டாக அந்த மேக்னெட் வச்சுட்டாங்க. வச்சதுக்கப்புறமா வந்து சென்ட்ரன் இருந்தோ யாருன்னு தெரியல இன்னொரு கீ எடுத்துட்டாங்க. எடுத்துகிட்டு வந்து மகத்து மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாரு, எங்கேயோ போயிட்டாரு. போனதுக்கப்புறம் டேனியை பிடிச்சி சல்லிவிட்டு எல்லாரையும் பிடிச்சி அடிச்சு ஒரு மாதிரிலாம் கேட்க பண்ணி, ஏய் நான் தான் ரவுடி, நானு பார்த்துக்க நானும் ரவுடி தான், நானும் ரவுடி தான், நானும் ரவுடி தான் அப்படி மாதிரி வந்து பண்ணிருந்தாரு. வேலைக்கே சுத்தமாக வேலைக்காக டேனி ஒன்று போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு, பிக் பாஸ் பார்த்துங்க பிக் பாஸ் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அவ்வளோதான் நானும் திருப்பி எடுப்பேன் நீ கேட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு பாலாஜினு நடிச்சு நடுறது. இனிமேல் டாஸ்கே பண்ண மாட்டேன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சொல்லிட்டு உள்ள இருக்க டைனிங் டேபிளையும் அதுலேயும் பேசிட்டு இருந்தார். யாசிகா கிட்ட மைசூர் சொல்லிட்டு இருந்தாரு. அதை என்ன பண்ணாங்கன்னா, யாசிகாவும் மைசூராக இருக்காங்க இல்லையா, அவன் யாரு துரோகி, ஐ மீன் இந்த பச்சை வந்தியா இல்லையா, உடனே இதை போய் அப்படியே மகத்திட்ட சொல்ல அப்படியே அப்படி சொன்னாங்களா வந்துடுவாங்களா அவங்க மட்டும் பெரிய இது அப்படின்னு மகத்துக்குற மறுபடியும் அது வேலைக்கே ஆகாமல் போக மட்டும் சைலண்ட் ஆச்சு. உடனே அந்த கடித்த மேடரை பற்றிலாம் பேசினாங்க, நான் கடிச்சேன் எப்போ கடித்தேன் நல்லா கடிக்கவே இல்லையா அப்படி மாதிரி உண்மையை பேசுறார் மகத். அவர் கடிக்கவே இல்லை, அவர் எதுவுமே பண்ணல, அவர் அடிக்கவே இல்லை, அவர் வயலன்ஸே எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை பேசுறார் மகத். வேற ஒன்றும் கிடையவே கிடையாது, இது முற்றிலும் உண்மை மகத்தை பொறுத்தவரைக்கும் மட்டும். எஸ் அப்புறம் வந்து அந்த பாம் வெளியே போடுறது வந்து பிக் பாஸ் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு, முன்னாடி சொல்லியிருக்கணும். நான் எப்போ சொல்லிடுறேன், ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு பிக் பாஸ் பாம் இந்த மாதிரி வெளியே தூக்கி போடக்கூடாது அப்படின்னு வந்து டேனிக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. அப்புறம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் நடந்துச்சு, அதாவது டேனி வந்து தன்னோட கேங் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்னு நினச்சிட்டு இருக்காரு அந்த மூணு பேர், மடையா நீ அதுக்கு அப்படி கிடையவே கிடையாது, நீ தான் அப்படி நினச்சிட்டு இருக்க, அது உன்னோட தப்பு பேட்டா அப்படி மாதிரிலாம் சொல்லிட்டு பாலாஜி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். நீ தான் நினச்சிட்டு இருக்கிற அதெல்லாம் முன்னே தப்பு, போன டாஸ்கில் அதான் நம்ம ஹீரோ இல்லைனா அப்படி மாதிரி இருந்தப்போ வந்து இது வந்து ஐஸ்வர்யா தான் போய் சொல்லியிருக்காங்க மகத்துக்கிட்ட, மோத்தில் மட்டும் டேனிட்டு குத்தாத வேற எங்கெல்லாம் அடிச்சுக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை மோமோவும் கேட்டிருக்காங்களாம், அது வந்து பாலாஜி எக்ஸ்பிளைன் சொன்னார். உடனே டேனிக்கு ஒரே ஷாக்கு, அக்கியோ அக்கியோ இப்படி துரோகம் பண்ணிட்டாங்களே என்னன்பனி என்ன செய்தானோ அவ்வளோ மாதிரிலாம் ஷாக் ஆகிட்டார் டேனி ஒரு மாதிரி அப்படி இருந்தார். அப்புறமா இது ஒரு புறம் போயிட்டுருக்க, அவங்க இந்த யாசிகாவும் ஐஸ்வர்யாவும் மகத்துக்கிட்ட அவங்க ஒரு பச்சைவந்தி வேலையை பச்சை துரோகம் வேலையை பண்ணிகிட்டு இருக்க, இவங்களும் மறுபடியும் யாசிகா ஐஸ்வர்யா சொல்லிட்டு அந்த பேஸ்ட்டு அந்த இதெல்லாம் அந்த பாடி லோஷன் எழுதி கலந்து ஒரு மக்கில் கலக்க அந்த இது தென்காசி பட்டணம் படத்தில் அப்படியே எடுப்பார்ல விவேக்கு அந்த மாதிரி எடுத்து பார்த்துட்டு இந்த ப்ரஷோட கலக்கி போனாங்க. இதை பேஸ்ட்டு கலக்கிறப்ப யாசிகா வர பேஸ்ட் கலக்கிறப்ப யாசிகா கோல்கேட் உங்கள் டூத் பேஸ்ட் உப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கலக்கினாங்க. அடுத்த கோல்கேட் உள்ளவரும் உனக்குதாமா காஜலாக இருந்தாலும் போகமா நீ அது வர சரி அடுத்தது உனக்குதாமா அப்படின்னு சொல்லிட்டு நேரம் கோல்கேட் வந்து அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணி வச்சிருப்பாங்க, யாசிகாரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் மூமெண்ட் இருந்துச்சு, அப்படி கோல்கேட் எடுத்து காமிச்சாங்க. அப்புறம் அந்த கலந்ததெல்லாம் வந்து டேரெக்டாக மகத்துவம் ஊற்றிறாங்க, வச்சு செய்யறதுல வச்சு செய்யறீங்கள மூணு பேருக்கு வச்சு செஞ்சு என்ன பிரயோஜனம், இதெல்லாம் எங்களுக்கு பார்க்குறதுக்கு ஹாப்பியாக இருந்துச்சு மகத்து மேலே ஊற்றுறது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருப்பீங்க, அதை நான் சொல்லிக்கிறேன். ஓகே மகத்து மேலே ஊற்றி ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது. அப்புறம் சென்ட்ராயனோட ட்ரெஸ்ஸாக தூக்கி போட்டாங்க, பாவம் மனுஷன் நீ மைக்கை கழட்டி இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஃபுட்டு ஸ்விம்மிங் பூல் தள்ளி விட்டாங்க. அப்புறம் வந்து மோமோ அவங்க ரெண்டு பேர் பண்ணதுக்கும் யாசிகாவும் ஐஸ்வர்யம் பண்ணதுக்கு வந்து மோமோ வந்து ஜெனரேட்டர் சாரி கேட்டாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா வந்து குடிஞ்சு ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிறேன், இப்படி தான் முக்காடு போட்டு உட்காந்துருக்கோம், இப்படி தான் போடுவாங்க முக்காடு, இப்படி தான் போடுவோம், இப்படி தான் முக்காடு போட்டு உட்காந்துருந்தோம். அந்த முக்காடு போட்டு உட்காந்துட்டு தான் வந்து ப்ரமோவை போட்டாங்க. நான் அப்படியே திரும்பிக்கிறேன், நாளைக்கே வருமா வரலையான்னு தெரியாது, அது வரைக்கும் இந்த முக்காடு அகுங்க மாட்டேன், இதான் ப்ராமிஸ் பண்ணிக்கிறேன். அந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக டாக் சாஸ்திர மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு நாளைக்காவது அந்த ப்ரமோவை வந்து இன்னைக்கு காமிச்சா நாளைக்கு போட்டாங்கன்னா முக்காடு எடுத்துறேன்.